மதுரை மாநகராட்சியின் 9வது மேயராக 57வது வார்டு திமுக கவுன்சிலர் ஜெயந்தி தேர்வு செய்யப்பட்டார். அவருக்கு கமிஷனர் கார்த்திகேயன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதைத் தொடர்ந்து மேயர் அங்கி மேயருக்கான 101 பவுன் தங்கு சங்கிலி அணிந்து வந்த இந்திராணியிடம் வெள்ளி செங்கோல் வழங்கி மேயருக்கான இருக்கையில் அமர வைக்கப்பட்டார். மேயர் இந்திராணி நிதியமைச்சர் தியாகராஜன் ஆதரவு பெற்றவர். பதவியேற்பு விழாவில் அமைச்சர் தியாகராஜன் அவரது ஆதரவாளர்கள் பங்கேற்றனர். அமைச்சர் மூர்த்தி பங்கேற்கவில்லை. முன்னதாக அமைச்சர் மூர்த்தி சிபாரிசு செய்த 5வது வார்டு திமுக கவுன்சிலர் வாசுகிக்கு மேயர் சீட் கிடைக்கவில்லை. இதனால் மேயர் பதவியேற்பு விழாவை அமைச்சர் மூர்த்தி அவரது ஆதரவாளர்கள் புறக்கணித்ததாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். திருச்சி மேயராக திமுக கவுன்சிலர் அன்பழகன், திண்டுக்கல் மேயராக திமுக கவுன்சிலர் இளமதி மற்றும் தூத்துக்குடி மேயராக திமுக கவுன்சிலர் ஜெகன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். கன்னியாகுமரி மேயராக திமுக கவுன்சிலர் வழக்கறிஞர் மகேஷ் தேர்வானார். தூத்துக்குடி மேயர் ஜெகன் பதவியேற்பு விழாவில் கனிமொழி எம்பி, அமைச்சர் கீதா ஜீவன், எம்எல்ஏ சண்முகையா கலந்து கொண்டனர்.